Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ரிசார்ட் ஸ்டெர்லிங் ஊட்டி எல்கில் பற்றி தான். ஸோ வாங்க இந்த ரிசார்ட் எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ரூம். இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து ஒரு 4000 வீக் டேஸில் வருது. அதே மாதிரி இதோட சீப்பர் ஆப்ஷனும் இருக்குது, அது பேர் கிளாசிக் ரூம். அதோட ப்ரைஸ் வந்து 3500 கிட்டே இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கின ரூமில் ரெண்டு ரூம் இருக்குது. ஒன்று மெயின் ஹால் வித் கிச்சன் செட்டு, இன்னொன்று வந்து பெட்ரூம். மெயின் ஹாலில் வந்து ஒரு டிவி வித் ஒரு சோஃபா செட் உண்டு. அதேமாதிரி செட்டப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. 24 hours வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் உண்டு. அது போக பேசிக் திங்ஸ் சோப்பு டூத்பேஸ்ட்டு எல்லாமே உள்ளேயே இருந்துச்சு. ரெண்டு செட் ஆஃப் டவல் வந்து வச்சுருந்தாங்க ரெஸ்ட் ரூமில். அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய மெயின் பெட்ரூம். இங்கேயும் வந்து ஒரு அடிஷ்னல் டிவி வச்சுருந்தாங்க, ப்ளஸ் ஒரு ரூம் ஹீட்டரும் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப ஸ்பைன் சில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து இதமாக இருந்துச்சு. ஸோ அது போக வந்து ரூமோட வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி டவுன் வியூ அப்படியே கிளியராக நமக்கு ரூம்லேருந்தே தெரியும். இந்த ரிசார்ட் பார்த்திங்கன்னா ஊட்டி டவுன்லேருந்து 3 kilometers தான். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். இந்த லொக்கேஷன் பேரே எல்க் ஹில் தான். அதே பேர் தான் வந்து ரிசார்ட்டுக்கும் வச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இது வந்து லான் ஏரியா. இங்கே நிறைய சிட் அவுட்டு, ஃபோட்டோ பாயிண்ட்டு, ஒரு டீ பாயிண்ட்ஸும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறனாலும் சரி, ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு இந்த லொக்கேஷன். ஸோ இப்போ இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லான் ஏரியாவிலேருந்து டோட்டல் ஊட்டி டவுனும் கவர் ஆகிடுது. இங்கே பார்க்குறது ஊட்டி ரேஸ் ஹவுஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா சேரிங் கிராஸ் ஸ்ட்ரீட்டு மார்க்கெட் ஏரியா. அதே மாதிரி ஊட்டி டவுனில் இருக்கிற ஒன் ஆஃப் த டென்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஏரியா எல்லாமே நம்ம கண்ணுக்கு இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியும். ஸோ இன்னொரு சைட் ஆஃப் ரிசார்ட்டில் மேக்ஸிமம் வந்து ஹோம் ஸ்டே அண்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா. கண்டிப்பாக கிட்ஸோட வந்தால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரிசார்ட் உள்ளேயே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் போர் அடிக்காது. அதே மாதிரி இப்போ வந்து போயிட்டுருக்கிறது மினி கார்டனுக்குள்ளே. ஸோ இவங்களே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பிளான் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்கே உள்ள ரிசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டில் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை அவங்க குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உள்ள இந்த சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிளான்டேஷன் ஏரியாவில் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் கிட்டேயும் அதோட நேமும் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. இங்கே பார்க்கலாம் கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே வந்து போர்டில் எழுதியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. இங்கே வந்து ஒரு டெடிக்கேட்டட் ப்ளே ஏரியா அண்ட் பான்ஃபயர் ஏரியா வச்சுருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் ரெண்டுமே அவைலபிள். பட் கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ்லாம் பெய்ட் கேம்ஸ் தான் இருந்துச்சு. லைக் வந்து அவுட்டோர் கேம்ஸ்னால் நம்ம வந்து 45 rupees பர் ஹவர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பான்ஃபயருக்கு நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஃபயர் பண்ணல, பிகாஸ் வீக் டேஸில் போனோம். ஸோ ரேட்டும் கம்மி, கூட்டமும் கம்மி. வீக்கெண்டில் போனால் பான்ஃபயர் வைப்பாங்க, பட் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ஃபேரும் ஜாஸ்தி. ஸோ ஃபைனலி நம்மளுடைய மெஜஸ்டிக் நைட் வியூ ஆஃப் பியூட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. எங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, பட் ஓவரால் வந்து அது வந்து வேல்யூ ஃபார் மணி தான். பிகாஸ் ஆக்டிவிட்டி ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி போகிறதா இருந்தால் வீக் டேஸில் போங்க, அப்போ தான் வந்து கூட்டமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.